The first half வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வல் சீன் வந்து நல்லா இருந்து ரொம்ப. ஏனா அதுல ஒரு ட்விஸ்டர் எது நீங்க வந்து பார்த்தா தெரியும். வந்து கண்டிப்பா பாருங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க ஃபேமிலி சம்பந்தமா தான் ஃபுல்லா வருது. கொஞ்சம் சென்டிமெண்டலா போகுது. அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா ஆக்ஷன் ப்ரோ கொஞ்சம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட விதியே தெரியும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நல்லா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம போகுது. ஸ்பீடா கொண்டு போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல பேலன்ஸ் பார்த்துட்டு மீதி சொல்றோம். தேங்க்யூ. தளபதி இன்ட்ரோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்காக வெயிட்டிங் இது வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த டிஏஜிங் தளபதி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா தான் இருக்கு. என்னன்னா பழைய படத்தோட ஒவ்வொரு சீனும் வந்து வந்து போகுது. இந்த கில்லி படத்துல அது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு படத்துல வர சீன்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. தளபதி என்ன சம மாஸ் காமிஸ்டாரு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட ரொம்ப அதிகமாவே இருக்கு. இன்னும் மேல மேல செம்மையா இருக்கும்னு நம்புறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிக்குதுன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் வேற மாதிரி இருக்கும். தளபதி வசசி இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் சீ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. விஜயகாந்தோட என்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கிரிட்டிக்ஸை எடுத்துட்டு அந்த டிகேஜிங் வந்து விஜயோட லுக்கை சேஞ்ச் பண்ணதாக இருந்ததுலேருந்து சாங்ஸ் வரைக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணது வரைக்கும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப். வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஹாஃப்.